நான் ஜிம்மெல்லாம் போயிட்டு இருக்கும்போது பர்சனலாக ஃபேஸ் பண்ண ஒரு பிரச்சனை அவுட்ஃபிட் தான். டிஷர்ட் நம்ம வீட்டில் போட்ட டிஷர்ட்ல ஜிம்முக்கு போட்டு போனோம்னா ஓவராக வந்து ஸ்வெட் ஆகும், அங்கங்கே ஸ்வெட்டோட மார்க்ஸ் வந்து தெரியும், நம்மளோட பாடியோட ஒட்டி அன்கம்ஃபர்டாக வந்திருக்கும், ஒரு ஒர்க் அவுட் பண்ணும்போது அதுவே டிஸ்டர்பாக வந்திருக்கும். கண்டிப்பாக இது நிறைய பேர் வந்து ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க. ஜிம் போகிற பர்சன் மட்டும் கிடையாது, ஸ்போர்ட்ஸ் இருக்கிற பர்சனுமே கண்டிப்பாக இதை வந்து ஃபீல் பண்ணியிருப்பீங்க. சரி ஓகே, இதுக்காக ஸ்போர்ட்ஸ் வேர் ஆக்டிவ் வேர்ஸ் எல்லாம் வாங்கி போடலான்னு பார்த்தா பிராண்டட்ல அதோட ப்ரைஸ் எல்லாம் ரொம்பவே அதிகமாக வந்துருக்கும், அதனாலேயே வாங்கி போட முடியாமல் அதை பற்றி கண்டுக்காமல் வந்திருப்போம். நீங்கள் இதுக்கப்புறம் ஒரி பண்ணவே தேவை கிடையாது. இன்றைக்கி நான் சஜஸ்ட் பண்ணுற ப்ராண்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களை நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம், ஒரு சில பேருக்கு தெரியாமல் வந்திருக்கலாம். டெக்னோ ஸ்போர்ட், இது ஒரு இந்தியன் ப்ராண்டு. இந்தியன் ப்ராண்ட்னு சொல்கிறத விட நம்ம ஊர் ப்ராண்டு, நம்ம தமிழ்நாட்டில் தான் இது மேனுஃபேக்சர்லாம் ஆகுது. இவங்களோட டெக்னாலஜிஸ் எல்லாமே பெஸ்ட்டாக வந்துருக்கு. ஒரு டாப் அண்ட் ப்ராண்ட் என்ன கொடுக்குறாங்களோ அதை விட பெட்டராகவே வந்து இவங்க வந்து கொடுக்குறாங்க. ரொம்ப முக்கியமாக ஆக்டிவ் வியர்ஸ்க்கு பேர் போன ஒரு ப்ராண்ட். இவங்களோட குவாலிட்டி எல்லாமே ரொம்பவே வந்து நல்லாயிருக்கும். இது பர்சனலாக எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணது. இவங்களுக்கு கோயம்புத்தூரில் ஆர்எஸ்புரத்தில் ஒரு ஸ்டோருமே வந்திருக்கு. இதை தவிர நீங்கள் ஆன்லைன்லேயுமே வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப முக்கியமாக நம்ம பட்ஜெட்குள்ளே பர்ச்சேஸ் பண்ணிக்க முடியும். இதோட ப்ராடக்டோட குவாலிட்டி எப்படி இருக்குது, என்னென்ன ப்ராடக்ட் நான் வந்து வாங்கியிருக்கேன், ட்ராக்ஸ் வாங்கியிருக்கேன், கூடி வாங்கியிருக்கேன், டிஷர்ட் வாங்கியிருக்கேன், ஸோ மாதிரி நிறையா வாங்கியிருக்கேன், அது எல்லாத்தையுமே ஷேர் பண்ண போகிறேன். இதோட லிங்க்குமே கீழே வந்து கொடுத்துருப்பேன், அது மூலமாக வந்து நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஸோ உங்களோட ஜிம்முக்கு போகிற ஃப்ரெண்ட்ஸுக்கும் இல்லைனா ஸ்போர்ட்ஸ் இருக்கிற ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த வீடியோ மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக வந்து அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக வந்திருக்கும். இந்த ஆஃபிட்டெல்லாம் நீங்கள் வீட்டில் இருக்கும்போதே வந்து போடலாம், அவ்வளோ சூப்பராக தான் வந்திருக்கும். லேட் பண்ணாமல் ஆஃபிட் பற்றி பார்ப்போம். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன டிஸ்க்ளைமர், லாஸ்ட் ஒரு 7-8 நாளாக எனக்கு உடம்பு சரியில்லை, இந்த வீடியோ ஷூட் பண்ணும்போது கூட ஃபுல்லாக ரெக்கவர் ஆகலை, பட் வீடியோ ப்ராப்பராக வந்து கொடுக்குறோம்ல, ரொம்ப கேப்பெல்லாம் விட முடியாதுல்ல, ஸோ அதனால தான் வீடியோ வந்து பண்ணுறேன். வாய்ஸ் ஒரு மாதிரி இருந்தாலோ இல்லைனா கொஞ்சம் ஸ்லோவாக பேசினாலோ மன்னிச்சிடுங்க, அப்பப்போ இருமிட்டு தான் வந்து பேசிகிட்டு இருக்கேன். ஸோ லேட் பண்ணாமல் அவுட்ஃபிட்டை பற்றி பார்ப்போம். ஃபஸ்ட்டு டிஷர்ட் பற்றி பார்ப்போம். அதுக்கு முன்னாடி இவங்களோட டிஷர்ட்ஸ் எல்லாமே என்ன டெக்னாலஜியில் பண்ணியிருக்காங்க நீ குயிக்காக வந்து நான் சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு டெக்னோ ஸ்கூல் ப்ளஸ் அப்படிங்கிற டெக்னாலஜியில் பண்ணியிருக்காங்க. எல்லா சீசன்லேயுமே வந்து ரொம்பவே கூலாகவும் ஹாட்டான விஷயத்தை ஃபீல் பண்ணவே வந்து மாட்டோம், அது ரொம்பவே பெஸ்ட்டுன்னு வந்து சொல்லலாம். அடுத்தது டெக்னோ கார்டன் ஒன்று இருக்குது. இது என்ன பண்ணுன்னா ஆன்டி மைக்ரோபியல் ப்ராப்பர்ட்டி இருக்கிறதுனால உங்களோட பாடியை ஸ்வெட்டாகவே வந்து விடாது, அது ரொம்ப ரொம்ப பாசிட்டிவான விஷயம். மூணாவது ஆன்டி ஸ்டாட்டிக் ப்ராப்பர்ட்டி வந்து இருக்குது. இந்த ஃபேப்ரிக் வந்து உங்கள் பாடியோட பாடியெல்லாம் ஒட்டவே வந்து ஒட்டாது, என்ன சீசனாக இருந்தாலுமே உள்ள ஏர் ப்ராப்பராக வந்து போய் உங்களை ரொம்பவே கம்ஃபர்ட்டாக வந்து வச்சுக்கும். அடுத்தது ஓடர் ஃப்ரீ டெக்னாலஜியில் வந்து பண்ணியிருக்காங்க. இதில் எந்த ஒரு பேட் ஸ்மெல்லாம் வராது, பிகாஸ் இதில் குவிக்காக ட்ரை ஆகிற மெட்டீரியல் யூஸ் பண்ணியிருக்கனால பேட் ஸ்மெல் ஓடர்லாம் வந்து வராது. அடுத்தது ரொம்ப முக்கியமாக UPF 50+ வந்து இருக்குது. சன்னோட ரேஸ்லேருந்து நம்மளோட பாடியை வந்து ப்ரொடெக்ட் பண்ணும். கிட்டத்தட்ட 98% வந்து சன்னோட ரேஸ்லேருந்து நம்ம பாடியை வந்து ப்ரொடெக்ட் பண்ணும் யூவி ரேஸ்லேருந்து, அது ரொம்ப ரொம்ப பாசிட்டிவான விஷயம். அண்ட் ரொம்ப முக்கியமாக இவங்களோட ப்ராடக்ட்ஸ் எல்லாமே இந்த டிஷர்ட்ஸாக இருக்கட்டும், நான் சொல்ல போகிற ப்ராடக்ட்ஸ் எல்லாமே ரொம்ப ஸ்மூத்தாகவும் சாஃப்ட்டாகவும் ரொம்பவே கம்ஃபர்டபுளாக வந்திருக்கும். லேட் பண்ணாமல் என்னென்ன டிஷர்ட்டுங்கிறத நம்ம பார்த்துடலாம். அண்ட் இவங்களோட ப்ராடக்ட் எல்லாமே 2-way and 4-way ஸ்ட்ரெஸ்ல வந்து பண்ணியிருக்கிறதுனால ரொம்பவே கம்ஃபர்ட்டாக வந்திருக்கும், நல்லா ஸ்ட்ரெச்சபிளாக வந்திருக்கும், சீக்கிரமா கிழிஞ்சு போகிறது இந்த விஷயம்லாம் வந்து இருக்காது. சரி ஃபஸ்ட்டு நம்ம டிஷர்ட்டை வந்து பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு எனக்கு பிடிச்ச இவங்களோட பிரிண்டட் டிஷர்ட், இதை வந்து வாங்கியிருந்தேன் ரெட் கலரில், ரெட் அண்ட் பிளாக் காம்பினேஷனே பார்க்கறதுக்கு அவ்வளோ சூப்பராக வந்திருக்கும். ரொம்ப முக்கியமாக எம் சைஸ் என்னோடது, நீங்களுமே உங்கள் சைஸை ப்ராப்பராக செக் பண்ணி வந்து வாங்கிக்கோங்க. இதை வியர் பண்ணும்போது அவ்வளோ கம்ஃபர்ட் சூப்பராக இருக்குது. நீங்கள் ஜிம்முக்கு போட்டு போனீங்கன்னா கண்டிப்பாக பார்க்குறதுக்கு அட்ராக்டிவாக வந்திருப்பீங்க. நீங்கள் என்ன தான் வாங்குன்னு ஒர்க் அவுட் பண்ணாலுமே பெருசாக ஸ்வெட்டெல்லாம் வந்து ஆகாது. நீங்கள் விளையாட போகும்போதுமே இதை போட்டு போனீங்கன்னா கம்ஃபர்டபுளாகவும் இருக்கும், அதே டைமில் ஸ்டைலாகவும் வந்திருக்கும். உள்ளே இருக்கிற மெட்டீரியலோட சாஃப்ட்னஸாக இருக்கட்டும், வெளியே இருக்கிற மெட்டீரியலாக இருக்கட்டும், ரொம்பவே வந்து சூப்பராக வந்து இருக்கு. ஸோ மஸ்ட்டு வந்து ஒரு நல்ல ஸ்ட்ரெச்சபிளான கம்ஃபர்டபுளான ஒரு டிஷர்ட்லாம் பார்த்துருக்கீங்கன்னா இதை ட்ரை பண்ணுங்கள், கண்டிப்பாக ரொம்ப ரொம்ப சாட்டிஸ்ஃபை ஆவீங்க. இதோட ஓவரால் குவாலிட்டி, இதோட ஸ்ட்ரெச்சபிள் எல்லாமே பர்ஃபெக்டாக வந்துருக்கு. ஸோ கண்டிப்பாக உங்களை ரொம்பவே வந்து அட்ராக்ட் பண்ணுன்னு சொல்லலாம். அடுத்ததுமே இதே டைப்பில் ஒரு லைட் ஸ்கை ப்ளூ கலர் அண்ட் ஒயிட் காம்பினேஷனில் இருக்கிற ஒரு டிஷர்ட் வந்து வாங்கியிருந்தேன். இதுவுமே எனக்கு ரொம்பவே பிடிச்சது. இதை பற்றி நான் ரீல்லையுமே வந்து போட்டிருந்தேன், அவ்வளோ சூப்பராக வந்து இருக்கும். நம்ம போட்டோம்னா பார்க்குறதுக்கு கிளாஸாகவும் நீட்டான பர்சனாக வந்து இருப்போம், கஜ கஜம்லாம் இல்லாமல் ரொம்பவே நீட்டாகவும் அழகாகவும் காட்டுறதுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுது. கம்ஃபர்ட் வைஸாக பெஸ்ட்டாக வந்துருக்கு, குவாலிட்டியுமே டாப் நாச்சாக வந்துருக்கு, நல்லா ஸ்ட்ரெச் ஆகுது, வியர் பண்ணுறதுக்குமே அவ்வளோ சூப்பராக வந்துருக்கு. அடுத்தது ஒரு டபுள் கலர் டிஷர்ட், இதுவுமே வந்து ஜிம்முக்காக இருக்கட்டும் வெளியே விளையாட போகும்போது ரொம்ப ரொம்ப பர்ஃபெக்டாக வந்துருக்கும். எனக்கு பர்சனலாக பிடிச்சது இந்த கலர்வே தான், லைட் கிரே அண்ட் டார்க் கிரே, ரொம்ப டார்க் கிடையாது, மீடியம் கிரேன்னு சொல்லலாம். இது ரெண்டு காம்பினேஷனில் பண்ணியிருக்கிறதுனால அவ்வளோ கூலாக வந்திருக்கும். நீங்கள் போட்டீங்கன்னா டே யாரா அவன் இந்த மாதிரி ட்ரெஸ் எல்லாம் இவனுக்கு எங்கடா கிடைக்குது அப்படின்னு ஜிம்லேயே இருக்கட்டும் விளையாட போகிற இடத்துலையுமே நோட் பண்ணி வந்து சொல்லுவாங்க. இதோட குவாலிட்டி அவ்வளோ சூப்பராக வந்திருக்கு, அந்த ஸ்டிச்சிங் எல்லாமே நீங்கள் வாங்கின உடனே ஃபீல் பண்ண முடியும், அந்தளவுக்கு ஸ்டிச்சிங் குவாலிட்டி அவ்வளோ சூப்பராக வந்து பண்ணியிருக்காங்க. அண்ட் பிரிண்ட் எல்லாமே கரெக்டாக வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஓவராலாக
பார்க்கறதுக்கு ரொம்பவே அட்ராக்டிவாக வந்திருக்கு. இது கூட ஒரு பிளாக் பேண்ட்லாம் போட்டோம்னா நம்ம ரொம்பவே கூலாக வந்திருப்போம். கண்டிப்பாக நீங்கள் இதை வியர் பண்ணும்போது உங்கள் ஃப்ரெண்ட் வந்து மச்சா எந்த கடையில் வாங்கினா என்னையும் கூப்பிட்டு போய் வாங்கி கொடுறோம் அப்படின்னு வந்து கண்டிப்பாக கேட்பாங்க. அடுத்தது நம்ம ஒயிட் லவர்ஸ்க்காக ஒரு டிஷர்ட் ஒன்று பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். இதோட லுக்கே அவ்வளோ சூப்பராக வந்துருந்துச்சு. நம்ம போட்டோம்னா அவ்வளோ அட்ராக்டிவாக வந்து தெரியுமோ. அழுக்கெல்லாம் ஆகாத இடத்துல நான் கொஞ்சம் அப்படியே நார்மலாக அழுக்கெல்லாம் ஆக மாட்டேன், போயிட்டு அப்படியே நீட்டாக இருந்துட்டு வருவேன்னா இதை வந்து கன்சிடர் பண்ணுங்கள். ஏன்னா அவ்வளோ கூலாக வந்துருக்கு, நம்மளை ரொம்பவே கிளாஸியாகவும் நல்ல வைப்ரண்ட்டாக பார்க்குறதுக்கு அழகாக காட்டுறதுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுது. மேலே வந்து அப்படியே போலோ நெக் மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. அதோட ஃபேப்ரிக் ரொம்பவே க்ளீனாக வந்துருக்கு. செஸ்ட் ஏரியாவில் ஒரு பிரிண்ட் மாதிரி கொடுத்துருக்காங்க, அதுக்கு கீழே கிரே கலரில் கொடுத்துருக்காங்க. ஸோ ஓவராலாக சூப்பராக வந்திருக்கும். அண்ட் இது ஃபுல் ஹேண்டுமே வந்து கூட. ஸோ ஃபுல் ஹேண்டெல்லாம் பார்த்துருக்கீங்களா, இவங்க கிட்ட ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக ரொம்பவே சாட்டிஸ்ஃபை ஆவீங்க. அடுத்தது ஒரு ஸ்லீவ்லெஸ்ஸுமே வந்து வாங்கியிருந்தேன். ஸ்லீவ்லெஸ்லாம் நான் பெருசாக போட மாட்டேன், ஏன்னா ஒரு மாதிரி ஆக்வர்டாக தெரியும்ன்ட்டு. பட் இவங்களோட ஸ்லீவ்லெஸ் வந்து ப்ராப்பராக பண்ணியிருக்கிறதுனால நம்ம அசிங்கமாலாம் காட்ட மாட்டேங்குது, பாடி கூட அவ்வளோ கம்ஃபர்ட்டாக வந்து ஃபிட் ஆகுது. அண்ட் மெட்டீரியல் எல்லாமே நல்லாயிருக்கு, கலர்வேமே நிறைய கலர்வே வந்துருக்கு. நான் சொல்கிறதில்ல, ஏதாவது ப்ராடக்ட்லாம் முடிஞ்சிருந்துச்சுன்னா நீங்கள் மற்ற கலர்ஸ் எல்லாம் இருக்கும் அதில் வந்து ட்ரை பண்ணலாம். எனக்கு குவாலிட்டி எல்லாமே அவ்வளோ சூப்பராக வந்துருக்கும். இந்த ஸ்லீவ்லெஸ்ஸுமே நீங்கள் ஸ்லீவ்லெஸ் எல்லாம் போட்டு ஆர்ம்ஸ் காட்டுற பையனாக இருந்தீங்கன்னா மஸ்ட் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்ததுமே ஒரு போலோ நெக் டைப்பில் இருக்கிற ஒரு டிஷர்ட். இது பிரிண்டட் டிஷர்ட், ஆஃப் ஹேண்ட் டிஷர்ட். இதோட குவாலிட்டியுமே அவ்வளோ சூப்பராக வந்துருக்கு. மெயினாக இந்த கலர்வே தான், இந்த கலர்வே எல்லாம் நீங்கள் ஸ்போர்ட்ஸ் பர்சனாக இருந்தாலும் சரி, ஜிம்முக்கு போகிற பர்சனாக இருந்தாலுமே சரி, நல்லா ஆப்டாக வேறு லெவலில் இருக்கிற கலர்வேஸ் அந்த டார்க் ப்ளூக்கும் ரெட் காம்பினேஷனுக்குமே பக்காவாக வந்திருக்கும். நீங்கள் போட்டுட்டு அப்படியே கையெல்லாம் இப்படி கரெக்டாக காமிச்சிங்கன்னா அவ்வளோ சூப்பராக வந்துருப்பீங்க. உங்களுக்கு பைசப்பெல்லாம் இருக்குன்னா பட்டய கலப்பும். இதோட குவாலிட்டி எல்லாமே ரொம்பவே நல்லா இருக்குது, நல்ல ஸ்ட்ரெச்சபிள், லைட்டாலாம் கிடையாது, நல்ல ஸ்ட்ரெச்சபிள், ஈஸியாலாம் கிளியாது. ஸ்டிச்சிங்கோட குவாலிட்டி அவ்வளோ சூப்பராக வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்தது போலோ டிஷர்ட். இது எனக்கு ஃபேவரட்னே வந்து சொல்லலாம். பர்சனலாக எனக்கு இந்த ப்ளூ கலர் வந்து ரொம்பவே வந்து பிடிக்கும். ஸோ நான் போட்ட உடனே பார்த்த உடனே ரொம்பவே நல்லாயிருக்கு அப்படின்னு வந்து எடுத்துட்டேன். ஸோ இதோட ஃபேப்ரிக்குமே அவ்வளோ சூப்பராக வந்திருக்கும், கம்ஃபர்ட்டாக வந்திருக்கும். நான் வியர் பண்ண வீடியோவில் வந்து பாருங்களேன் எவ்வளோ ஃபிட் அண்ட் பர்ஃபெக்டாக வந்திருக்கு. இதோட ஃபேப்ரிக் அவ்வளோ சூப்பராக வந்திருக்கும், நீங்கள் வியர் பண்ணிங்கன்னா அந்த குவாலிட்டி அண்ட் கம்ஃபர்ட்னஸை இன்ஸ்டண்ட்டாகவே வந்து ஃபீல் பண்ண முடியும். ஸோ நல்ல போலோஸ் எல்லாம் பார்த்துருக்கீங்கன்னா இவங்க கிட்ட நிறைய ஆப்ஷன் வந்துருக்கு, ஃபுல்லாக அண்ட் ஆஃப் ஹேண்டில் எக்கச்சக்கமான ஆப்ஷன்ஸ் வந்துருக்கு. அண்ட் இதில் ஆல்டர்னேட் டெக்னாலஜிஸ் எல்லாமே இவங்களோட வெப்சைட் பேஜ்லேயே இருக்கும், அதில் கூட நீங்கள் போயிட்டு தெளிவாக வந்து பார்த்துக்கலாம். அடுத்தது ரெண்டு பிளைன் டிஷர்ட் வந்து வாங்கியிருந்தேன், ஒன்று ப்ளூ கலர் இன்னொன்று பிளாக் கலர். ஸோ இது பார்க்கும்போது பட்டரி ஸ்மூத்தாக வந்துருக்கும், நார்மல் ஸ்மூத்தெல்லாம் கிடையாது, ஒரு எக்ஸ்ட்ரா ஸ்மூத் மாதிரி இருக்கும். நீங்கள் பார்த்தாலே வந்து ஃபீல் ஆகும், நேரில் பார்க்கும்போது இது சம்வாட் நல்ல ஸ்மூத்தான ஃபேப்ரிக் அப்படிங்கிறத நீங்கள் கண்டிப்பாக வந்து ஃபீல் பண்ண முடியும். அவ்வளோ சூப்பராக அவ்வளோ கம்ஃபர்ட்டாக வந்துருக்கும். இது காட்ஃப்ளெக்ஸ் அப்படிங்கிற மெட்டீரியல் வந்து பண்ணியிருக்காங்க, காட்டன் மாதிரியே தான், பட் காட்டனை விடவும் ஸ்மூத்தாக வந்திருக்கும், நல்ல ஸ்ட்ரெச்சபிள், நல்ல ப்ரீத்தபிள், ரொம்பவே வந்து கம்ஃபர்ட்டாகவும் பர்ஃபெக்டாக வந்திருக்கும். இதுலேயுமே நிறைய கலர் ஆப்ஷன் இருக்குது, உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ வந்து வாங்கிக்கலாம். எனக்கு இந்த ப்ளூ கலரும் பிளாக் கலரும் போட்ட உடனே ரொம்ப நல்லா இருந்துச்சு, ஸோ நான் வந்து எடுத்துட்டேன். அடுத்தது ஒரு க்ரீன் கலர் ஃபுல் அண்ட் புல்லோவர் டைப்பில் இருக்கிற ஒரு டிஷர்ட். ஸோ இதோட குவாலிட்டியுமே ரொம்பவே வந்து நல்லாயிருக்கும். நீங்கள் ஃபுல் ஹேண்டெலாம் லைக் பண்ணுற பர்சன் இல்லை, நீங்கள் ஒரு கோச்சாக இருக்கீங்க, ஆனால் ஃபுல் ஹேண்ட் போட்டோன்னா பார்க்குறக்கு செம்மையாக இருப்பேன்னா இதெல்லாம் கன்சிடர் பண்ணலாம். இதில் கைண்ட் ஆஃப் லைட்டாக டெக்ஸ்சருமே வந்துருக்கும், பெருசாலாம் உங்களுக்கு வேக்காது. நீங்கள் வியர் பண்ணிங்கன்னா அவ்வளோ கம்ஃபர்ட்டாக வந்துருக்கும். இந்த க்ரீன் கலர் கூட நீங்கள் பிளாக் கலர் பேண்ட்டாக இருக்கும், இல்லைனா லைட் கலரில் கிரே கலர் பேண்ட்லாம் போட்டிங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும். பட்டன்ஸும் இருக்கிறதுனால பட்டன் நீங்கள் ஓப்பன் கூட பண்ணி விட்டுக்கலாம். அடுத்தது இதுவுமே ஒரு போலோ டிஷர்ட் டைப்பில் இருக்கிறது, ஃபுல் ஹேண்டு. இந்த கலரை பாருங்களே, இது பர்பிள் இல்லை லாவெண்டரில் வந்து சேரும் இந்த கலர், அவ்வளோ சூப்பராக வந்துருக்குங்க. இந்த கலருக்காகவே நான் அதை எடுத்துட்டேன். வெளியே நீங்கள் பக்கத்தில் எங்காவது போகும்போது போட்டு போனாலுமே அவ்வளோ சூப்பராக கடத்துக்கு வந்து கேர்ன் பண்ணும். இதுவுமே ஃபுல் ஹேண்ட், நீங்கள் ஜிப்பர் வந்து கொடுத்துருப்பாங்க, அந்த ஜிப்பரை ஓப்பன் பண்ணி கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஜிப்பர் குவாலிட்டி எல்லாமே அவ்வளோ சூப்பராக வந்துருக்கும், பட்டய கலப்போம் ஜிப்பரோட குவாலிட்டி எல்லாமே ரொம்ப ரொம்ப ஹை குவாலிட்டியாக வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக நீங்கள் வாங்கி போடும்போது அதை வந்து ஃபீல் பண்ணுவீங்க. ஸோ ஓவராலாக ஃபேப்ரிக் எல்லாமே பெஸ்ட்டாக வந்திருக்கு, கலருமே வந்து நல்லாயிருக்கு, கன்சிடர் பண்ணுங்கள் இதையுமே. அடுத்ததாக ஒரு ஹூடி ஒன்று வாங்கியிருந்தேன். ஸோ ஹூடினா ரொம்ப ஹெவியான ஹூடி கிடையாது, இப்போ நான் போட்டிருக்கிறதுனால ஹெவியான ஹூடி, பட் இது அந்தளவுக்கு ஹெவியாக வந்திருக்காது, ரொம்பவே கம்ஃபர்ட்டாகவும் ஸ்மூத்தாக வந்திருக்கும். உள்ள மெட்டீரியல் வந்து ரொம்ப ரொம்ப ஸ்மூத்தாக இருக்குது, அண்ட் கலருமே வந்து ஒரு ஸ்போர்ட்ஸ் பர்சன், ஒரு ஜிம் போகிற பர்சனுக்கு எந்த மாதிரி இருக்கணுமோ அந்த மாதிரி இருக்குது. லைட் கிரே டார்க் கிரே காம்பினேஷனில் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ ஓவரால் குவாலிட்டி ரொம்பவே நல்லாயிருக்கு, ஃபிட்டுமே பர்ஃபெக்டாக வந்திருக்கு. அண்ட் ஒரு ஜாக்கெட்டுமே பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். ப்ரீமியம் படத்தில்
நம்ம சோபின் வந்து போட்டிருப்பார்ல அந்த மாதிரி ஒரு ஜாக்கெட். நீங்கள் வந்து ஸ்கூல் டீச்சராக வந்து ஒர்க் பண்ணுறீங்க, இல்லைனா பிடி சாராக வந்துருக்கீங்க, கோச்சாக இருக்கீங்கனாலுமே இந்த மாதிரி டீஷர்ட்டை போட்டு மேலே இந்த மாதிரி ஜாக்கெட்டை போட்டீங்கன்னா தரமாக வந்துருப்பீங்க. ஜாக்கெட்லேயுமே ஜிப்பெல்லாம் போகிறதுக்கு வாய்ப்பே இல்லை, அவ்வளோ குவாலிட்டியாக வந்திருக்கு ஜிப்போட குவாலிட்டி எல்லாமே. ஸோ கண்டிப்பாக உங்களை ரொம்பவே வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணும். மறக்காமல் ஜாக்கெட்ஸ் பார்த்துருக்கீங்கனாலுமே நிறைய வெரைட்டிஸ் வந்துருக்கு, இவங்களோட ஷாப்பை ஒன்ஸ் ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்தது தான் சில ட்ராக் பேண்ட்ஸுமே வந்து வாங்கியிருந்தேன், கிட்டத்தட்ட 4-5 வந்து வாங்கியிருப்பேன், அதை பற்றியும் பார்த்துடலாம். ஃபஸ்ட் இந்த டார்க் ப்ளூ கலர் ஒரு ரெகுலர் ஃபிட் பேண்ட், ரெகுலர் ஃபிட் இல்லைனா ஸ்ட்ரைட் ஃபிட்னு வந்து சொல்லலாம். ஃபிட் அவ்வளோ சூப்பராக வந்துருக்கும், ரொம்பவே கம்ஃபர்ட்டாக வந்துருக்கும். ரொம்ப முக்கியமாக உள்ளுக்குள்ளே வந்து நாட் போடுறத வந்து டைட் பண்ணுறத வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ வெளியே வந்து கேபிள்லாம் தொங்காது. இந்த இதோட ஃபிட்டு வந்து அவ்வளோ சூப்பராக வந்திருக்கு, என்னோடய பர்சனல் ஃபேவரட்னுமே வந்து சொல்லலாம். இதை வாங்கினா கிட்டத்தட்ட ஒரு 2 வாரம் இருக்கும்னு நினைக்கிறேன், நிறையா டைம் வந்து போட்டேன், ரொம்ப ரொம்ப கம்ஃபர்ட். நீங்கள் கண்டிப்பாக விளையாடும் போது இல்லைன்னா ஜிம்மில் ஒர்க் அவுட் பண்ணும்போதெல்லாம் போட்டிங்கன்னா அவ்வளோ சூப்பராக வந்திருக்கும். நல்ல ஸ்ட்ரெச்சபிள், நல்லாவே வந்து ஸ்ட்ரெச்சபிள். ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக ஜிப்பரோட குவாலிட்டி எல்லாம் அவ்வளோ சூப்பராக வந்திருக்கு, ரொம்ப ரொம்ப ஹை குவாலிட்டி ஜிப்பர் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஓவரால் ஸ்ட்ரெச்சபிள் எல்லாமே பெஸ்ட்டாக இருக்கிறதுனால ரொம்பவே வந்து கம்ஃபர்ட்டாக இருக்கும். ஸோ மஸ்ட் ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்ததாக ஒரு டபுள் கலரில் இருக்கிற ஒரு ட்ராக் வந்து வாங்கியிருந்தேன். ஸோ பிளாக் அண்ட் க்ரீன் காம்பினேஷனில் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த காம்பினேஷனே பட்டைய கலப்போ, இந்த எல்லா டிஷர்ட் எல்லா ஃபிட் கூடயுமே இதை வந்து போட்டுக்க முடியும். எனக்கு பர்சனலாக பிடிச்சது ஃபிட்டு வந்து தரமாக வந்திருக்கு, ரொம்ப லூஸாலாம் இல்லாமல் ரொம்பவே ஃபிட்டாகவும் நீட்டாகவும் வந்திருக்கு. இந்த கலர்வேயுமே ரொம்ப டீசெண்டாக வந்து கொடுத்துருக்காங்க, அண்ட் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ரெச்சபிள். ஜிப்பர் குவாலிட்டி அவ்வளோ சூப்பராக இருக்கும், நீங்கள் எவ்வளோ தடவை இழுத்து எப்படி இழுத்தாலுமே வந்து எந்த பிரச்சனையுமே ஜிப்பரில் வந்து வரதில்லை. ஸோ பெஸ்ட்டான ஒரு ஃபிட், பெஸ்ட்டான ஒரு ட்ராக் பேண்ட், மஸ்ட் வந்து ட்ரை பண்ணுங்கள். அடுத்ததாக இந்த டார்க் க்ரீன் கலர் ட்ராக் பேண்ட்டு. ஸோ டார்க் க்ரீனுமே வந்து நீங்கள் இந்த மாதிரி பிளாக் கலர் கூட போடும்போது இல்லை ஒயிட் கலர் கூட போடும்போதெல்லாம் ரொம்பவே வந்து கம்ஃபர்ட்டாக வந்துருக்கும். ஸோ இந்த கலருமே மஸ்ட் எல்லாருக்கிட்டையுமே இருக்க வேண்டிய ஒரு கலர், இதுவுமே வந்து குவாலிட்டி வைஸாக பெஸ்ட்டாக வந்துருக்கு, ஃபிட்டுமே வந்து பர்ஃபெக்டாக வந்திருக்கு. ஸோ மஸ்ட் பைன்னு சொல்லுவேன், மஸ்ட் வந்து கன்சிடர் பண்ணுங்கள். ரொம்ப சூப்பர் ஸ்மூத்தாக வந்திருக்கு, இதோட ஃபேப்ரிக் வியர் பண்ணுறதுக்கு அவ்வளோ கம்ஃபர்ட்டாக வந்துருக்கும். அடுத்ததாக ஒரு கிரே கலர் கார்கோ டைப்பில் இருக்கிற ட்ராக். ஸோ 2 பேக்கெட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம வெளியே எங்கேயாவது கேஷுவலாக போகும்போதுமே இதை வந்து போட்டு போகலாம், அவ்வளோ சூப்பராக வந்திருக்கு, நல்ல ஸ்ட்ரெச்சபிள், நல்ல குவாலிட்டியாக வந்திருக்கு. கலருமே டார்க் கிரேங்கிறதுனால பெருசாக அழுக்கானாலும் தெரியாது, ஃபேப்ரிக்குமே பெருசாக அழுக்காகாத மாதிரி ஃபேப்ரிக் தான், அவ்வளோ ஸ்மூத்தாகவும் அவ்வளோ சாஃப்டாக வந்திருக்கு. ஸோ கண்டிப்பாக வந்து உங்களுக்கு ரொம்பவே வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணும், இதையுமே கன்சிடர் பண்ணுங்கள். அவ்வளோதான் கைஸ், இந்த அவுட்ஃபிட் எல்லாமே டெக்னோ ஸ்போர்ட்ஸ் ஆன்லைனில் வந்து அவைலபிளாக இருக்குது, எல்லாத்தோட லிங்க்குமே கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுத்துருக்கேன், ப்ரைஸிங்குமே நான் வந்து ஆட் பண்ணியிருப்பேன், பார்த்துருப்பீங்க. உங்களுக்கு எதெல்லாம் பிடிச்சிருக்கோ அதை வந்து வாங்கிக்கலாம். கோயம்புத்தூரில் இருக்கீங்கன்னா கண்டிப்பாக ஒரு தடவை ஷாப்பை வந்து விசிட் பண்ணுங்கள், ரொம்ப ரொம்ப எக்கச்சக்கமான கலெக்ஷன்ஸ் வந்து இருக்குது, ரொம்பவே வந்து சாட்டிஸ்ஃபை ஆவீங்க. ஸோ கீழே அதோட லிங்க் வந்து கொடுத்துருக்கேன், அது மூலமாக வந்து நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஒரு மஸ்ட் ட்ரை தான், உங்களோட ஜிம்முக்கு போகிற ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஆக்டிவ் வேர்ஸ் எல்லாம் வாங்குகிற ஃப்ரெண்ட்ஸுக்கும் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். யாராவது இதை பற்றியெல்லாம் பேசினாங்கன்னா நம்ம வீடியோ ஞாபகத்தில் வச்சு அவங்களுக்கு வந்து ஷேர் பண்ணி விட்டுருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருக்க நம்பரை பிடிச்சிருந்தால் ஒரு லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அடுத்தது என்ன வீடியோ பண்ணலாங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். நம்மளோட சேனலில் இன்னுமே இன்ட்ரெஸ்டிங்கான யூஸ்ஃபுல்லான நிறைய வீடியோஸ் வந்துகிட்டே இருக்கும், எல்லாத்தையும் மிஸ் பண்ணிடாதீங்க. இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோ வந்து பார்ப்போம். டேக் கேர் பாய்ஸ்.